Hello friends, welcome back to my channel Altheas Vlogs. In this video, we will cover the local temples in Tirupati. We will go to Tirupati 3 ஒன்னு வந்து நீங்க ரோட் வழியா பஸ் போறது இன்னொன்னு வந்து அலிபிரி வழியா படிக்கட்டல நீங்க போறது மூணாவது ரூட் வந்து ஸ்ரீவரிமேட்டு இது வழியா போக முடியும் சோ இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்குறது வந்து பஸ் ரூட் சோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க பெரிய கருடா ஸ்டாச்சு இருக்கு அந்த ஆர்ச் மாதிரி தெரியுது இல்லையா அந்த வழியா தான் பஸ் போகும் பட் நான் ஃபர்ஸ்ட் இப்ப கவர் பண்ண போறது வந்து அலிபிரி டெம்பிள் சோ நம்ம இந்த கருடா வழியா ஸ்ட்ரைட்டா போனா திருமலா போகும் பட் நம்ம வந்து லெஃப்ட்ல கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா நடந்து போனோம்னா Alipiri temple அங்க வந்துரும் இப்போ நம்ம பார்க்கறோம் இல்லையா அதுதான் வந்து அலிபிரி டெம்பிளோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் சோ இங்க வந்து பக்தர்கள் வந்து நடந்து போறவங்க வேண்டிட்டு போறவங்க எல்லாம் மோஸ்டா இப்படி போவாங்க சோ அவங்க வேண்டுதல் செலுத்துறதுக்காக வந்து குங்கம் மஞ்சள் அதுக்கு அப்புறம் இந்த தேங்காய் இத உடைச்சிட்டு ஒரு ஒரு படியா அவங்க வந்து தாண்டி போவாங்க சோ சில பேர் வேண்டுதல்காக அந்த மஞ்சளும் குங்குமமும் எல்லாம் படிக்கட்டலயும் வெச்சிட்டு போவாங்க சோ நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோல மொத்தம் இந்த படிக்கட் வந்து 350 steps இருக்கீங்க almost 12 kilometers வந்து நம்ம நடந்து போனாதான் வந்து இங்க நம்ம சாமியை பார்க்க முடியும் நீங்க வந்து ஸ்ரீவரிமேட்டு ரூட் வழியா போறீங்க அப்படினா அங்க மொத்தமாவே வந்து 2338 steps இருக்கும் அலிபிரிய விட கம்மியான steps தான் அங்க இருக்கும் உங்களுக்கு ரொம்ப காமா குவையட்டா இருந்தது நான் டெம்பிள் போறப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பக்தர்கள் வந்து விழுந்து சாமியை கும்பிடுறதுக்காக ஒரு சிம்பாலிக்கா அங்க வச்சிருக்காங்க இப்போ நீங்க ஸ்டெப்ஸ் ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய கோபுரம் தெரியும் அதுதான் வந்து அலிபிரி டெம்பிளோட என்ட்ரன்ஸ் சோ அந்த டெம்பிள் பக்கத்துல வந்து லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் பார்க் இருந்தது இப்போ அதை எடுத்துட்டு அங்க ஒரு சின்ன கோயில் கட்டிருக்காங்க கோபுரம் ரொம்ப அழகா இருந்தது டிஃபரண்ட் ஸ்டாச்சூஸ் பெருமாளோட ஸ்டாச்சூஸ் லட்சுமியோட ஸ்டாச்சூஸ் எல்லாமே அங்க வச்சிருந்தாங்க உள்ள என்டர் ஆனதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ஒரு கோயில் தெரியும் அதுவும் புதுசா கட்டிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் போகும்போது அங்க இல்ல இப்போ புதுசா வச்சிருக்காங்க ரொம்ப அழகாவே இருந்தாங்க சாமி பார்க்க Video actually not allowed. அதனால வந்து என்னால zoom பண்ணி இதுக்கு மேல காட்ட முடியல உங்களுக்கு. சோ இப்படி நம்ம போற வழி எல்லாமே நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு place. நீங்க திருப்பதி போகும்போது படிக்கட் வழியா நீங்க சாமிக்கு வேண்டுதல் வெச்சிட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானுமே என்ன personal-ஆ அதை experience பண்ண போறேன். இது வரைக்கும் நான் திருமலா டெம்பிள் போனதில்லை பட் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ கவர் பண்ணுறதுக்காக நான் அலிபிரி வரைக்கும் போயிட்டு வந்தேன் ஸோ அலிபிரி டெம்பிள் முடிச்ச உடனே கீழே வந்தோடனே பார்த்தோன்னே அந்த கருடா ஸ்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது கிட்ட போயிட்டு நான் வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி அது எப்போவுமே நான் திருப்பதி எங்கள் வீட்டுக்கு போகிறப்போலாமே நான் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு ஸ்டாச்சு அது அந்த கருடா கிட்டேருந்து நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா அங்கே பெரிய கோபுரம் ஒன்று தெரியுது இல்லையா அதுதான் திருமலா டெம்பிள்
அலிப்பிரி டெம்பிள்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான கிருஷ்ணா டெம்பிள் பார்க்கலாம். எனக்கு திருப்பதியில் அதிகமாக நான் விசிட் பண்ண டெம்பிளுமே இது தான். அண்ட் ரொம்ப பிடிச்ச டெம்பிள், ரொம்ப க்யூட்டாக இருப்பார் கிருஷ்ணா அங்கே. டெம்பிள்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெம்பிளுக்கு சைடில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் உங்கள் செப்பல்லாம் விட்டுட்டு தான் நீங்கள் கோயிலுள்ளே வரணும். ரொம்ப காமாக இருக்கும் இந்த பிளேஸ் எப்போவுமே, மார்னிங் டைமை விட நைட் டைமில் வந்து ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்டர் பண்ணுவதுமே உங்களுக்கு வந்து வெங்கடேஸ்வர சுவாமியோட ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க, அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக மார்பிள்லேயே இருக்கும் ஃபுல்லாகவே, உங்களுக்கு உள்ள அந்த ஹாலுமே ஃபுல்லாக மார்பிளில் இருக்கும் அண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உள்ள வீடியோ அலௌட் இல்லை, ஸோ என்னால் வந்து ஜஸ்ட் அந்த கிளிப்பிங் மட்டும் தான் உங்களுக்கு அட்டாச் பண்ண முடிஞ்சுது. உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணா ராதா கூட வந்து மொத்தம் 8 கோபிஸ் வந்து சைடில் இருப்பாங்க, ஆர் சக்கீஸ்னும் அதை சொல்லுவாங்க. அவங்க நேம்ஸ் வந்து என்னென்னா லலிதா, விஷாக்கா, சித்ரலேகா, சம்பா, துங்க வித்யா, இந்துலேகா, ரங்காதேவி அண்ட் சுதேவி. ஸோ நீங்கள் அந்த பார்க்கும்போது ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த சாமியை பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப காம் அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாகவே நம்ம எந்த கிருஷ்ணா டெம்பிள் போனாலுமே நம்மளுக்கு ஒரு சைலண்ட்டாக ஒரு ஃபீலிங் வரும், மன நிம்மதி கிடைக்கும் நீங்கள் மெயினாக அங்கே போகும்போது. நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ஷாப் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது எல்லா ஸ்டாச்சுஸுமே, எஸ்பெஷலி கிருஷ்ணா ஸ்டாச்சு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஒரு கவு ஸ்டாச்சு, அந்த கவுவில் வந்து எல்லா விதமான சாமியுமே அங்கே பொருத்தியிருந்தாங்க, அதுவுமே பார்க்க வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. அண்ட் எல்லா ஸ்டாச்சுஸுமே ரீசனபிளான ப்ரைஸஸில் தான் இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அந்த டெம்பிள் நீங்கள் அது பார்க்கும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் ஆல்சோ இருக்கும், ரொம்ப என்ன சொல்கிறது சிலதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது பார்க்கவே. அதை தவிர உங்களுக்கு வந்து ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாமே இருந்தது அந்த ஷாப்பில், ஸ்டாச்சூஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாமி படங்கள், கேலண்டர்ஸ், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் புக்ஸ் இருந்தது. தேவைப்பட்ட இந்த சாமி கும்பிடும் போது யூஸ் பண்ணுற அந்த மணிங்க, மாலைங்க, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரப்போ பிரசாதம் கூட இருந்தது அங்கே. ஒரு செகண்ட் நின்று நான் இதை பார்த்தேன், இந்த சீலிங் வந்து ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கிருஷ்ணா டெம்பிளை வந்து உள்ளே மட்டும் இல்லைங்க வெளியவும் ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு கோல்டன் ஆம்பியன்ஸ் லுக் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உள்ளே வந்து ஆர்ட் ஒர்க் ஆல்சோ ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அந்த நீங்கள் வாங்கின திங்ஸ் அந்த ஷாப்பெல்லாம் தாண்டி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கிருஷ்ணன் மியூசியம் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கிருஷ்ணா பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும், அதை கிருஷ்ணனோட லைஃப் ஸ்டைரி, அவர் எப்படிலாம் இருந்தார் அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஒரு ஸ்டாச்சுக்கிட்ட நின்று படித்து அந்த ஸ்டாச்சுவை அழகாக ரசித்து பார்த்துட்டு கிளம்புங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா கிருஷ்ணா அண்ட் த கோபிஸ், அந்த ஸ்டாச்சுவை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, நான் போன டைம் வந்து அதிகமாக கூட்டம் இல்லை, ஸோ காலியாக இருந்ததுனால என்னால் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்சது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த சாமியோட பேர் என்னன்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கிருஷ்ணா வந்து கோவர்தன் மலையை வந்து தூக்கிட்டு நிற்கிறது சீன் தான். இதை வந்து நான் மகாபாரதத்தில் பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு, இதோட ஸ்டோரி என்னன்றது இப்போதைக்கு ஞாபகம் இல்லை, பட் நான் பார்த்த ஞாபகம் இருக்குது, அதோட ரெப்ளிகா தான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கஜேந்திர மோக்ஷம். அது ஒரு ஸ்டோரி தான். அந்த எலிஃபெண்ட் வந்து க்ரோக்கடைல் வந்து அதோடய காலை பிடிக்கிறப்போ அது வந்து விஷ்ணு கடவுளை கூப்பிட்ற ஒரு ஸ்டோரி தான். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்கே பிக்சரைசேஷனாக வச்சுருப்பாங்க. நம்மளோட பர்த் அண்ட் டெத்தோட லைஃப் சைக்கிள் வந்து இங்கே ஸ்டாச்சு ஃபார்மில் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஒரு ஸ்டாச்சுமே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த ஸ்டாச்சுஸை தவிர அந்த ஹாலில் வந்து நிறைய பிக்சர்ஸ் கூட வச்சுருந்தாங்க. ஸோ சைடில் எல்லாமே நீங்கள் வரப்போ அந்த ஸ்டோரிஸை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஹால் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பெருசாக இருந்தது. மேபி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருந்தது பார்க்கவே. மார்வல் மூவியில் நம்ம ரீசெண்டாக வந்து மல்டிவர்ஸ் கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் அந்த காலத்திலே வந்து மகாபாரதத்தில் வந்து அந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிருஷ்ணா டெம்பிள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டெம்பிள் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சா ஈவினிங் டைமில் வந்து பாருங்கள். லைட் செட்டிங்கோட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு யூனோ டெம்பிள் அங்கே திருப்பதியில் ரொம்ப பிடிச்ச டெம்பிள் எனக்கு. வெளியே வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் வச்சுருப்பாங்க. அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த குளம் பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அது என்னன்றது வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் திருப்பதியில் கவர் பண்ணிப்போம், அலிபிரி அண்ட் கிருஷ்ணர் டெம்பிள். திருப்பதி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு டெம்பிள்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆல்ன்றது ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. கூடிய சீக்கிரமே உங்களை நியூ வீடியோவில் பார்க்குறேன்.